ஸ்ரீராமன் புகழாது அம்மனுக்கு வராது. நாரிமாருக்குள்ள சதா ராமச்சந்திரன் மட்டும்தான் இருக்கு, ராமனுக்கு மட்டும்தான் சிறந்தா, வேற எங்கேயும் அவரோட சத்தே இல்லை. பக்கத்தில் யார் வந்தாலும் அனுமனுடைய கண்ணு ராமன்ல தான். பக்கத்தில் யாராக வந்து நடனமாடினாலும் அனுமனோட கண்ணு அங்கே போவாங்க, ராம பாதம் தான் சரணம். ஆனால் சர்தா சர்தையிலிருந்து பக்தி வரணும். ராமனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கொண்டே இருக்கிறான், அதான் பக்தி. அப்புறம் நல்ல மனசீகமா சேவம் பண்ணுங்கோ, அப்புறம் ராமார்ச்சனை பண்ணுங்கோ. வாழ்க்கையில் மனசார்ச்சனா அப்புறம் ராமார்ச்சனா, நாம் தாலே நீங்கள் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. மகாரிஷிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டு பகவானுடைய தரிசனம் எடுத்துக்கிட்டு பகவான் அன்றைக்கு சொன்னதெல்லாம் எழுதி வைத்துட்டாங்க. நான்
வந்து நாலு பேருக்குள்ள வந்தா சொல்றாரு. அது மாதிரி நாலுதா மாதிரி நமக்குள்ள ஒரு நாமம் இருக்கணும். நாமமே நாலுதா, சக்தியுமே நாலுதா. நாரதனை பத்தி சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. நாரதன் என்றது சத்தியம். சத்தியத்தை கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணணும். ஆனால் சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருமணம் நடக்கும்போது கூட நாரதன் தான் கைப்பிடிச்சு கொடுக்கணும். நாரதன் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட சன்னிதியும் நாரதன் Thank you.